நபியல்லாயிம் சுலல்லா அலி செல்லம் அவர்கள் மையவாடிகளை போய் சந்திப்பதையே நமக்கு ஆர்வம் ஊட்டினாங்க பொது மையவாடிகள் இருக்குல்ல அனைத்த நபர்களை நம்ம அடக்கம் பண்ணியிருப்போம் அப்படியான பொது மையவாடிகளை போய் நபியல் நாயிம் சுலல்லா அலி செல்லம் போய் சந்திங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அதுக்கு உண்டான காரணத்தை நபியல் நாயிம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் குண்டு நகை துக்குமன் சியாரத்தில் குபூர் மன்னரைகளை சந்திக்க வேண்டாம் என்று நான் தடுத்திருந்தேன் இப்போது அதனை நீங்கள் சந்தி ஏனென்றால் ஆகிறான் அதுதான் மறுமையை நினைவுபடுத்துகிறது அபூருக்கு போங்க அது சியாரத்து பண்ணியாரத்துனா தருகாக்களுக்கு போய் எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றி அங்க வழிபாடு செய்யறது அந்த சியாரத்துல சுல்லா சொல்லல பொதுமயவாடிகளை போய் சந்திங்கன்னா ஏனென்று சொன்னால் துதக்கிருள் ஆகிறான் அது மறுமை நினைவுபடுத்துகிறது அங்க போனோம்னா மறுமை ஞாபகம் வருகிறது நாமும் ஒரு நாள் இந்த மண்ணறைக்கு தான் வரப்போகிறோம் நம்முடைய அந்த மறுமை வாழ்வுக்கு நாம் என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் மறுமை குறித்தான சிந்தனையை அது ஊட்டும் என்று நபியல் நாயின் சொன்னார்